கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நன்மைகளும் கிருபைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களோடு கூட இருப்பதாக. உங்களை நான் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். சீர்பெறுவோம், சிகரந்துடுவோம் என்ற தலைப்பில் இந்த நாளில் சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நம் மத்தியிலே ஒரு ஸ்லோகன், ஒரு வார்த்தை ரொம்பவும் அதிகமாக பிரபலமாக இருக்கிறது, சமூக விலகல், சோசியல் டிஸ்டன்சிங். கொரோனா வைரஸ் வந்ததுலேருந்து யாருடைய பக்கத்துலேயும் போகாதீங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், யாருடைய வீட்டுக்கும் அதிகமாக போகாதுங்க, உங்கள் வீட்டுக்கும் யாரையும் வரவிடாதீங்க என்ற வரைக்கும் ஆட்கள் தொடர்பு குறைச்சிங்க. அதனுடைய விளைவாக கொஞ்சமாவது கொரோனா வைரஸினுடைய பரவல் தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வரப்பட்டு, இப்பொழுது பேரளவில் சமூக விலகல் என்பது நமக்கு ஒரு புதிய வார்த்தை அறிமுகமாகி ரொம்ப பழகி போய்விட்டது. சமூகத்தோடு தான் நம்ம வாழ்கிறோம், சமூகத்தை விட்டு விலகி எங்கேயோ ஓடிட முடியாது. ஆனால் சமூகத்தை விட்டு விலகி ஓட முடியாத நிலைமையில் நம்ம குறிப்பிட்ட அளவிற்கு ஒரு டிஸ்டன்ஸை கீப் பண்ணிக்கணும். எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் அருகில் நெருங்கி போகக்கூடாது. பழைய காலத்து மாதிரி கை குலுக்கிறது, கட்டி பிடிக்கிறது, அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பாடி டச் எல்லாத்துக்கும் விடை கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால் தமிழ்நாட்டு முறைப்படி இப்பொழுது யாரையும் நம்ம விஷ் பண்ணணும், வரவேற்கணும், தூரம் நின்று கொண்டே கும்பிட வேண்டியதான். அந்த அளவிற்கு சமூக விலகலை பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை நிறைய பேர் பின்பற்றுறாங்க, ஏன்னா கொரோனா வைரஸை குறித்த ஒரு பயம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சமுதாயத்தில் நம்ம இப்படி கொஞ்சம் விலகி இருக்கணும், சமூக விலகல். ஆனால் சமூகம் இன்றைக்கு எங்கே அதிகமாக இருக்கிறது? ஒவ்வொருவரும் கையில் வைத்திருக்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ள தான் அந்த சமூகமே இருக்கு இல்லையா. நிறைய சோசியல் மீடியாஸாக அங்கே தான் இருக்குது. உலக ஒட்டுமொத்த உலக சமுதாயமே எங்கே இருக்குது? இந்த ஃபோனுக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் முகமுகம் அறியாதவர்கள், ஒருவரொரு தெரியாதவர்கள், எந்த நாடு எந்த மொழி எந்த நிலைமை எதுவும் தெரியாமலே நிறைய சமூகங்களோடு பழகிறோம். இன்றைக்கி அநேகர் மிகவும் நெருங்கி இருக்கின்ற ஒரு சாதனம்னால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். அதனால தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் இதுக்கு பேர் இருந்தாலும் பேரளவில் இது ஒரு சீட் ஃபோனாக இருக்குது. நம்மளை எளிதாக ஏமாற்றுகிறது. நல்ல பல விஷயங்கள் அதில் இருக்கிறது என்பது உண்மையாக இருந்தாலும் அதனால் வருகிற நல்லதை விட தீயதும் அதில் அதிகமாக இருக்கனால அது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் என்று மட்டுமல்ல சீட் ஃபோனாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நாம் சமுதாயத்தில் யாருக்கும் பக்கத்துலேயே போனா கொரோனா வைரஸ் வந்துடும் அப்படின்னு பயப்பட்டு விலகி இருக்கிறோம். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட இணைந்து இருக்கிறதுனால பேரளவில் பலவிதமான பாவ வைரஸுகள் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் இதை நாம் விட்டு விலகியும் போக முடியாது. ஆனால் இதனோடு அதிக நட்புறவு கொண்டு எப்பொழுதும் அதனோடு இணைந்திருந்தோம்னு சொன்னால் பலவிதமான தவறான வைரஸுகள் நம்முடைய மனதுக்குள்ளே புகுந்து நமக்குள் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கு அதில் மிகுந்த வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு கொரோனா வைரஸுக்கு ஆட்கள் பக்கம் போகாதபடிக்கு மனுஷன் விலகி விலகி போகிறான். நாளைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படலாம். யார் யார் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறாங்களோ அது வழியாக வைரஸ் வருது. அதை கையில் வச்சதால் வைரஸ் வந்துடும் சொன்னால் நிறைய பேர் ஃபோனை விட்டுட்டு ஓட வேண்டியதான், தொடர்பு கொள்கிறதுக்கே வழி இல்லாமல் அப்படியும் காலங்கள் வரலாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்பொழுது இந்த ஸ்மார்ட் ஃபோன் விஷயத்தில் நமக்கு போதுமான விலகல் அவசியம். இன்றைக்கு நிறைய பேர் ஆவிக்குரியவர்களும் கூட எப்பொழுதும் இந்த ஃபோனோட தான் நெருங்கி உறவாடி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் ஏதாவது ஒரு சமூகத்தோட அந்த சோசியல் மீடியாஸோட தொடர்பு கொண்டு எதையாவது ஒன்றை அனுப்பி கொண்டிருக்கோம், எதையாவது பெற்றுக்கொண்டிருக்கோம். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன சாப்பிட்ருக்குறாங்க, என்ன உடுக்கிறாங்க, எங்கே போயிருக்கிறாங்க, எங்கே வந்திருக்கிறாங்க, இதையெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை தான் ஸ்டேட்டஸாக போடுறாங்க. நம்ம இல்லை ஸ்டேட்டஸ் இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்தந்த நாளில் நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்குறோம், எப்படி சாப்பிட்றோம், எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், புதுசாக என்ன பண்ணுறோம், புதுசாக என்ன மேக்கப் போட்டிருக்கோம், எங்கே போன வந்தோம், இந்த பெருமைகளெல்லாம் வெளிப்படுத்துகிறதா நம்முடைய ஸ்டேட்டஸாக மாறிவிட்டது. ஆனால் இதில் நிறைய பல சமுதாய தீமல் இருக்குது. லாக்டவுன் டைமில் நம்மளை உள்ளே அடைச்சி வச்சாங்க வெளியே வைரஸ்னு. ஆனால் அந்த லாக்டவுன் காலத்தில் உள்ளே நிறைய பேருக்கு சரியான பாவ வைரஸ் பரவி போச்சு. ஏன்னா வெளியே போக முடியாதால் நிறைய பேர் இந்த ஃபோனோட அதிகமாக இணைந்திருந்தாங்க. அருமையானவர்களே, பொல்லாங்கான எந்த ஒன்றை விட்டு விலகுங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் விஷயத்தில் நம்ம விலகி போக முடியாது. ஆனால் மனதை போதுமான அளவுக்கு நாம் விலக்கி வைக்கணும். தேவனுக்குரிய காரியங்கள் அதிகமாக சிந்திக்கணும். தேவனுடைய காரியங்களோடு ஈடுபடணும். நல்லவைகளோடு நம்ம அதிகமாக பிணைத்துக்கொள்ளணும். நல்ல விஷயங்களை அதிகமாக சிந்திக்கணும். இல்லைன்னா அந்த ஃபோன் எப்போவுமே நமக்கு நெருக்கமாக தான் இருக்கும். அதனால தான் ஃபோனை வச்சுருக்கணும். அப்பொழுது ஓப்பன் பண்ணி எதையாவது தேடுகிற ஒரு இயற்கையான ஒரு சுபாவம் உருவாகிவிட்டது.
ஆண்டவரோடு நமக்கு நல்ல தொடர்பும் உறவும் இருந்து ஆண்டவருக்கேற்ற காரியங்கள் அதிகமாக ஈடுபாடு இருந்தால் தான் இந்த சமூகத்தை விட்டு நம்ம கொஞ்சம் விலகி இருக்க முடியும். எல்லா பாவங்களையும் அள்ளி கொட்டுகிற இந்த பாவ சமுதாயத்திலிருந்து, இந்த பாவ சமூகம் என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளேருந்து வருகிற அந்த சமுதாயத்திலிருந்து நம்ம விலகி வைக்க முடியும். இல்லை என்றால் இது நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கிவிடும், இதனுடைய மனநிலையை கெடுத்துவிடும். எனவே எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தருடன் நெருக்கமாக இருந்தால் ஸ்மார்ட் ஃபோனோடு போதிய அளவிற்கு நாம் விலகி இருப்பதற்கான கிருபிகள் கிடைக்கும். அதையும் நாம் தேடுவோம். சமூக விலகல் மட்டுமல்ல, ஸ்மார்ட் ஃபோன் விலகல்களும் நமக்கு போதுமான அளவுக்கு வேணும். கர்த்தர் தாமே அவிதமாக நம்மை நடத்துவாராக. அதன் மூலமாக நம்ம எல்லா நேரங்களிலும் கர்த்தரை கிருபினால் காத்துக்கொள்வாராக. பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றன, நீங்களும் படித்து பயனடையுங்கள். சாம்சன் பால் எழுதிய தினசரி தியான நூல்கள் உங்களுக்காக, வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். ஒவ்வொரு நாள் சூழ்நிலைகளையும் தேவ வழியில் வெற்றியுடன் சந்திக்க உதவி செய்யும் உயர்ந்த சிந்தனைகள். உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.